வணக்கம் சசி அம்மம்மா, இன்றைக்கி பாம்பே சட்னி செய்கிறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அதுக்கு தேவையானது பூண்டு, வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கடலை மாவு பார்த்துக்கோங்க. பூண்டு ஒரு 10-15 பல், 2 அல்லது 3 வெங்காயம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 அல்லது 3 பச்சை மிளகாய், 4 ஸ்பூன் கடலை மாவு, ஒரு கொத்து கருவேப்பிலை, கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லியும் சின்னதாக அரிஞ்சு போட்டுக்கலாம். இப்போ முதல்ல பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா குட்டி குட்டியாக அரிஞ்சு குருவை அரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு வடை சட்டி வச்சு அதில் ஒரு 3 அல்லது 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கிட்டு முதல்ல எண்ணெய் நல்லா காஞ்சதும் பூண்டு போட்டு லேசாக வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், முதல்ல பூண்டு போட்டு வதக்கிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த பாம்பே சட்னி வந்து ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசைக்கெலாம் ரொம்ப தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு நல்ல சைட் டிஷ் இது. ரொம்ப எளிமையாக செஞ்சிடலாம். முதல்ல பூண்டு போட்டு லேசாக வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுட்டு வதக்கணும். எல்லாம் லேசாக எண்ணெயிலே வதக்கிக்கோங்க போதும். வெங்காயம் போட்ட பிறகு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் போட்ட பிறகு அதுக்கு தேவையான உப்பு அந்த வெங்காயத்திலே போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், பச்சை மிளகாயும் போட்டுட்டேன், கருவேப்பிலையும் போட்டுட்டேன். ஒரு பெரட் பெரட்டி விட்டுட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். வெங்காயம் போட்ட உடனேவே அதுக்கு தேவையான அளவு உப்பு அதிலே போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது ரொம்ப சுலபமாக ஒரு 5-6 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியான சட்னி இது. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சுலபமான செய்முறைகளெல்லாம் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்பப்போ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் வரும். மூலிகைகள் பற்றின தகவல்கள், அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய மூலிகைகள், அதை பற்றின தகவல்கள் எல்லாமே நான் நிறைய சொல்கிறேன். அது பாருங்கள், தேவையான அளவு உப்பு அதிலே போட்டு நல்லா வதக்கிக்கணும். கிராஃப்ட் ஐட்டம்ஸ் பற்றியெல்லாம் வந்து இன்னும் கொலு வைக்கும்போது அதுக்கு முன்னாடி அதெல்லாம் சொல்லுவேன். இப்போ அடுத்த வாரத்தில் கிருஷ்ண ஜெயந்தி வருது. அதுக்கு ஸ்பெஷல் பலகாரங்கள், ரொம்ப சுவையான சுலபமான முறையில் செய்யக்கூடிய பலகாரங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட். அந்த மாதிரி செய்யக்கூடிய பலகாரம்லாம் நான் ஒன்று ஒன்றா போடுறேன். இப்போ இந்த பாம்பே சட்னியை பாருங்கள். அந்த கடலை மாவு நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா, அதை வந்து கட்டிப்படாமல் நல்லா தண்ணியில் கரைச்சி வச்சுக்கணும். கொஞ்சம் ஓரளவுக்கு, ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஓரளவுக்கு திக்காகத்தை கரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப தோசை மாவு பதத்துக்கு அது கரைச்சி ரெடியாக தனியாக வச்சுக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா வதங்கணும். வெங்காயம் பாருங்கள், கோல்டன் ப்ரௌனாக ஓரளவுக்கு கிளாஸி ஆகிற வரைக்கும் வதங்கணும். இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு ஒரு நல்லா கலந்து விட்டுட்டு பெருங்காயத்தூளும் இதிலேயே போட்டுருங்க. இப்போவே போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடணும். ஒரு 2 அல்லது 3 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா போதும், நல்லா வெந்துடும் அது. இது மாதிரி பயனுள்ள தகவல்களுக்கு என்னோடய சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப எளிமையான முறையில் எல்லாம் செய்கிறத சொல்லி கொடுக்குறேன். இது வந்து ஒரு 5-6 நிமிஷத்துலேயே முடிஞ்சிடக்கூடிய ஒரு டிஷ். இதை பாருங்கள், மஞ்சத்தூள் போட்டேன். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூளும் போட்டுட்டேன். கொஞ்சம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் மூடி வேக வைங்க. ஒரு 2 மினிட்ஸ் தான் வேகணும். தண்ணியோடவே தான் இருக்கணும். கொஞ்சம் அது 2 மினிட்ஸ் வெந்தால் போதும். ரொம்ப சுவையாக இருக்கும் அது. ரொம்ப சிம்பிள் சைட் டிஷ் இது. சீக்கிரம் 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
நீங்களும் செஞ்சு பாருங்க. அப்புறம் தண்ணியெல்லாம் கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் மூடி வச்சுட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் பொறுத்து திறந்து பார்த்தா ஓரளவுக்கு வெங்காயம்லாம் வெந்து ஓரளவுக்கு இந்த அளவுக்கு தண்ணியும் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்ச கடலை மாவை அதில் ஊற்றி இன்னும் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி நல்லா கழுவி அந்த பாத்திரத்தை அலசி ஊற்றி நல்லா அப்படியே கிண்டுனீங்கன்னா அழகான சூப்பரான பாம்பே சட்னி ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், கரைச்சி வச்சுருக்கேன் அந்த கடலை மாவை நான் ஊற்ற போகிறேன். ஊற்றி கலக்கும் போதே பாருங்கள் நல்லா ஒரு திக் பேஸ்ட் மாதிரி வந்துருச்சு. ரொம்ப சுலபத்தில் அது ஒரு 2-3 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். அது வெங்காயம் உரித்து அரிகிற நேரம்தான், வெங்காயம் பூண்டு உரித்து அரிகிற நேரம்தான். முதல்லையே கொஞ்சம் இந்த மாதிரி தேவையான அளவு தண்ணியும் கூடவே ஊற்றிக்கோங்க. அப்புறம் ஊற்றினா டேஸ்ட் மாறிடும். அதனால் முதல்லே ஊற்றிட்டு இதை பாருங்கள், சூப்பரான பாம்பே சட்னி ரெடி ஆகிடுச்சு. கூடவே நான் ரெடி பண்ணியிருக்கிற பூரி சப்பாத்தி ரெண்டும் பக்கத்தில் ரெடியாக இருக்குது. இப்போ பாருங்கள், சுவையான சூப்பரான குண்டு குண்டு பூரி பாம்பே சட்னி, இந்த பக்கம் சப்பாத்தியும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சப்பாத்தி பாம்பே சட்னிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி மெத்தட், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. வெறும் என்ன என்ன பண்ணியிருக்கோம், இஞ்சி வெறும் பூண்டு வெங்காயம் அதானே போட்டிருக்கோம், வேறு ஒன்றும் போடலை நம்ம. வேறு எதுவும் தாளிக்கிறதுக்கு கூட கடுகு உளுத்தம்பருப்பு அதெல்லாம் எதுவும் போட வேணாம். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வணக்கம்.